The contour integration வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இந்த மூணு சம்ல ரெண்டு சம் உறுதியாக வரும். இந்த மூணு சம் பிளஸ் இந்த லாரன்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல வரக்கூடிய பிக் பர்சன்ஸ் அதை வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ சைன் எம்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டினா அது ஒரு ஃபுல் க்ளோஸ் இருக்கா. அப்ப இட் இஸ் க்ளோஸ் இருக்காவோ இப்போ ஐ தீட்டானா தம்பி இது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ ஐ எம் எக்ஸ்னா இது காஸ் எம் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எம் எக்ஸ். அப்ப இங்க காஸ் வந்திருந்தால் அது இப்போ ஐ எம் எக்ஸ் விட ரியல், சைன் வந்திருந்தால் இப்போ ஐ எம் எக்ஸ் விட இமேஜினரி. இங்க சைன் எம் எக்ஸ் வர்றதுனால இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த எக்ஸ் டம்மி வேரியபிளை ஜெட்ருக்கு மாத்திடுறோம். பை ஜெட் இன்டு ஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் F of x equal to e power I m z by z into z square plus a square. A square plus b square na idu a minus ib into a plus ib. Appa z square plus a square na z minus ai into z plus ai. But residue z equal to 0. இங்க பவர் ஒன்னு இருக்கிறதுனால சிம்பிள் போல் ரெசிடியூ z equal to plus ai இதுவும் சிம்பிள் போல் ரெசிடியூ z equal to minus ai இதுவும் சிம்பிள் போல். இங்க பாருங்க நமக்கு இது ரியல் இது இமேஜினரி பிளஸ் ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐனா இங்க பாசிட்டிவ்ல மேல இருக்கும் ரீஜன் உள்ள இருக்கும் மைனஸ் என்ன ஆயிடும் அவுட் சைட் த ரீஜன் ஆயிடும். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டினா நெகட்டிவ் போல்ஸ் வராது பாசிட்டிவ் போல்ஸ் மட்டும்தான் வரும். அதனால இதை வந்து எடுக்கிறோம். இப்போ நமக்கு ஃபார்முலா ரெசிடியூ z equal to a னா லிமிட் z tends to a z minus a into f of z. அப்ப ரெசிடியூ z equal to 0 னா லிமிட் z tends to 0 z minus 0 into f of z என்னங்க e power I m z by z into z square plus a square. Z z cancel இதை z பதில 0 போறோம் e power 0 1 அப்ப 1 by a square. Residue z equal to plus ai அப்ப லிமிட் z tends to ai z minus ai into f of z e power I m z by z into z minus ai into z plus ai. e power I m into ai by ai into ai plus ai. E power I squared AM divided by either 2A, either A, 2A squared A squared. We know it. I squared is equal to minus 1 by E power minus MA by minus 2A squared. But this is the outside the region actually. The sum of residues one by a square minus e power minus ma by 2a square LCM 2a square 2 minus e power minus ma. A closed integral f of z dz is equal to 2 pi I
into sum of residues. But 2 pi I into 2 minus e power minus ma by 2 a square. In the required problem, the so-and-so is equal to imaginary part of this. Therefore, you know, imaginary part of this thing, and I am pi into 2 minus e power minus ma by a square. That's all. We see all the rest. இல்ல காம்ப்ளிகேட்டடா கேட்டா எப்படி பண்ணுவாங்கற கேப் போட்டேன். இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டினா ஃபுல் கர்வ். இந்த 0 டு இன்ஃபினிட்டினா ஹாஃப் கர்வ். z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்டு dz. இந்த ஜெட் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னா இந்த ஒன் ஸ்கொயர் தான். இது ஜெட் மைனஸ் ஒன் ஐ இன்டு ஜெட் பிளஸ் ஒன் ஐ. அப்போ எஃப் ஆஃப் ஜெட்ஸ் இக்குவல் டு ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் ஒன் ஐ ஹோல் ஸ்கொயர் இன்டு ஜெட் பிளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ரெசிடியூ ஜெட்ஸ் இக்குவல் டு ஐ பவர் 2 இருக்கிறதுனால போல் ஆஃப் ஆர்டர் 2. Residue z is equal to minus I is also 4 of order 2. நமக்கு இந்த பாசிட்டிவ் போல் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் போல் வராது. இப்போ இந்த மாதிரி போலாம் ஆர்டர் 2 ஆ இருந்தால் 1 by 1 factorial, போலாம் ஆர்டர் 3 னா 1 by 2 factorial, போலாம் ஆர்டர் 4 னா 1 by 3 factorial. Limit z tends to a d by dz. போலாம் ஆர்டர் 2 னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், போலாம் ஆர்டர் 3 னா ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது z minus a whole square into f of z. But as new z is equal to I na 1 by 1 factorial 1 z tends to I d by dz z minus I whole square into z square by z minus I whole square into z plus I whole square. இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். u by v ல இருக்கு v வச்சுக்கிட்டு இந்த u வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2z minus z squared வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா z plus I divided by z plus I whole square அதுக்கு square. பண்ணாருங்க ஜெனிபல் ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பை ஐ பிளஸ் ஐ ஹோல் பவர் 4. இது 2 ஐ ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 4 ஐ ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 4 இன்டு 2 ஐ மைனஸ் 8 ஐ. இது 2 ஐ ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடும், மைனஸ் 2 னு வந்துடும். மைனஸ் 2 இன்டு மைனஸ் பிளஸ் இது 2 ஐ பிளஸ் 4 ஐ by i plus i 2i, 2i power 4, 16, i power 4 on the plus 1, upper 16 on the wrong. For minus 4i by 16, that is minus i by 4. Your single pole what is now is there, that's equal to 1 by 2, 2 pi i into sum of residues. 2 to cancel, pi i. மைனஸ் ஐ பை 4 பை இன்டு மைனஸ் ஐ ஸ்கொயர் பை 4 பிளஸ் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் ஐ ஸ்கொயர்னா பிளஸ் 1 வந்துடும். பிளஸ் 1 இன்டு பை, பை பை 4. தட்ஸ் ஆல். திஸ் யூ ஆல் த பெஸ்ட். இது இருக்கிறதுலே மிகவும் கஷ்டமான ப்ராப்ளம் சொல்லி நீங்க ஃபீல் பண்றத சொன்னதுனால போட்டிருக்கேன். இதை விட சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாக நாளைக்கு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிடலாம். Wish you all the best.